ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, திருப்பதி பற்றின அப்டேட்ஸாக வந்து பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆஃப்லைனில் கொடுக்கக்கூடிய SSD தர்ஷன் டிக்கெட்ஸ் வந்து பற்றி பார்க்கலாம். ஸோ ஆஃப்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா, கீழே திருப்பதியில் வந்து மூணு இடத்துல வந்து டிக்கெட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ காலையில் 4 மணிலேருந்து 5 மணி போல் வந்து கவுண்டர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அன்னைக்கான ஸ்லாட் டிக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி மார்னிங்லேருந்து கொடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இருக்க க்ரௌடை பொறுத்து டிக்கெட் வந்து எப்போ தீரும் அப்படின்றது வந்து நம்மளால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஸோ ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா, காலையில் ஒரு 10-11 மணி இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட்ஸ் வந்து இருக்கும். வெள்ளி சனி ஞாயிறில் நீங்கள் திருப்பதிக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா, மே மாதத்துக்கு கட்டாயம் நீங்கள் ஏர்லி மார்னிங் போயிட்டு நீங்கள் க்யூவில் வெயிட் பண்ணி டிக்கெட் வாங்குறது தான் வந்து பெஸ்ட்டு. ஏன்னா அது ஏன்னா வந்து ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வந்து இந்த SSD தர்ஷன் டிக்கெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தீர்ந்துடும். ஸோ கீழ் திருப்பதியில் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸு, விஷ்ணு நிவாசம் அண்ட் கோவிந்தராஜ சுவாமி சவுல்ரி. ஸோ இந்த மூணு இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் கொடுக்கக்கூடிய சர்வ தரிசனம் டிக்கெட், ஃப்ரீ தரிசனம் டிக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. இது நீங்கள் வாங்குறதுக்கு கண்டிப்பாக ஆதார் கார்டு வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். அண்ட் டைமிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, காலையில் ஏர்லி மார்னிங் 4 மணி 5 மணிலேருந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அன்றைக்கான ஸ்லாட்டு முடிஞ்ச உடனே ஃப்ரீ தரிசனத்துக்கான டிக்கெட்டு, மறுநாள் ஏர்லி மார்னிங்க்கான ஸ்லாட் வந்து கொடுப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கான ஸ்லாட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, நீங்கள் மறுநாள் காலையிலுக்கான ஸ்லாட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. இருந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா மறுநாள் ஏர்லி மார்னிங் ஸ்லாட், 3 மணி 4 மணி 5 மணி அந்த மாதிரி ஏர்லி மார்னிங் ஸ்லாட் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அது நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் மறுநாள் காலையில் கூட நீங்கள் வந்து திருமலைக்கு வந்து போகலாம். ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா டவுட் கேட்டிருந்தீங்க. ஸோ ஏர்லி மார்னிங் எங்களுக்கு 5 மணி ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க, நாங்கள் ஒரு 10 மணிக்காக போனோம், அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அலோவ் வந்து கண்டிப்பாக பண்ணுவாங்க. நீங்கள் மறுநாள் காலையில் ஸ்லாட் வந்து 5 மணிக்கு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் ஒரு 7 மணி 8 மணிக்குள்ளே வந்து போக வந்து ட்ரை பண்ணுங்கள் மேலே திருமலைக்கு. ஸோ தட் வந்து உங்களுக்கு 2-3 ஹவர்ஸ் கொஞ்சம் டிஃப்ரென்ஸு அப்படின்னா அவங்க கண்டிப்பாக வந்து அலோவ் பண்ணுவாங்க. அண்ட் ஃப்ரீ தரிசனம் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து கொடுக்குறது கிடையாது, ஓன்லி ஆஃப்லைனில் கீழ் திருப்பதியில் மட்டும்தான் வந்து கொடுக்குறாங்க. அதுவும் எந்த ஒரு டிக்கெட்டுமே இல்லாமல் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இந்த ஃப்ரீ தரிசனம் டிக்கெட் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். நடந்து போகும் பக்தர்களுக்கு அலிப்பிரி மட்டு வழியாக நீங்கள் நடந்து போக போகிறீங்கன்னா, பூதேவி காம்ப்ளெக்ஸில் உங்களுக்கு ஒரு நாளைக்கு 10,000 டிக்கெட் கொடுக்குறாங்க நடந்து போகிற பக்தர்களுக்கு மட்டும். ஸோ அந்த டிக்கெட் நீங்கள் வாங்கிட்டு அலிப்பிரி மட்டு வழியாக மட்டும்தான் நடந்து போகணும். ஸோ பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் பூதேவி காம்ப்ளெக்ஸ் இருக்குது, அந்த பூதேவி காம்ப்ளெக்ஸில் போய் நீங்கள் டிக்கெட் வந்து வாங்கிக்கணும். நீங்கள் நடந்து போகிற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா அந்த டிக்கெட் வாங்கிட்டு நீங்கள் அலிப்பிரி மட்டு வழியாக நடந்து போகும்போது காலி கோபுரம் கிட்ட ஸ்கேன் பண்ணிக்கணும். நீங்கள் டிக்கெட் வாங்கினா மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பத்தாது. அந்த டிக்கெட் வாங்கிட்டு நீங்கள் நடந்து போகும்போது அலிப்பிரி மெட்டில் நடுவில் வந்து நீங்கள் காலி கோபுரம் கிட்ட ஸ்கேன் பண்ணணும். இந்த பூதேவி காம்ப்ளெக்ஸில் டிக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 3 மணிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஒரு நாளைக்கு 10,000 டிக்கெட் தான், அந்த டிக்கெட் தீர்ற வரைக்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா நடைபாதை தரிசனம் டிக்கெட் அந்த டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க. நீங்கள் டிக்கெட்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிக்கெட்ஸ் இஷ்யூ பண்ண மாட்டாங்க. நீங்கள் நடந்து போயிட்டு எந்த ஒரு டிக்கெட்டுமே இல்லாமல் மேலே ஃப்ரீ தரிசனத்தில் தான் நீங்கள் போயிட்டு சுவாமி தரிசனம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் மேக்ஸிமம் நீங்கள் கொஞ்சம் காலையில் ஏர்லி மார்னிங் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா டிக்கெட் வாங்கிக்கலாம். அண்ட் ஸ்ரீவாரி மட்டு வழியாக நடந்து போக போகிறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 5,000 டிக்கெட் வந்து தராங்க. ஸோ அது வந்து கீழேலாம் எங்கேயும் வந்து கொடுக்கல, நீங்கள் ஸ்ரீவாரி மட்டு வழியாக நடந்து போகும்போது உங்களுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிக்கெட் வந்து கொடுப்பாங்க. அதுவும் ஒரு நாளைக்கு 5,000 டிக்கெட் தான், டிக்கெட் இருக்க வரைக்கும் தான் வந்து அந்த டிக்கெட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க. டிக்கெட் தேர்ந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் நடந்து போயிட்டு எந்த ஒரு டிக்கெட்டுமே இல்லாமல் ஃப்ரீ தரிசனத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தரிசனம் வந்து பார்க்கணும். இந்த திவ்ய தரிசனம் டிக்கெட்டாக இருக்கட்டும் இல்லை இந்த ஃப்ரீ டிக்கெட்டாக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே என்ட்ரி பாயிண்ட் தான். தரிசனம் பார்க்குறதுக்கு மினிமம் ஒரு 2 மணி நேரத்துலேருந்து மேக்ஸிமம் ஒரு 4 மணி நேரத்துக்குள்ளேயே வந்து பார்த்துக்கலாம் தரிசனம் வந்து. அண்ட் 300 ரூபாய் தரிசனம் டிக்கெட்டு ஆன்லைனில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இஷ்யூ பண்ணுறாங்க. 300 ரூபாய் தரிசனம் டிக்கெட் வந்து ஆஃப்லைனில் எங்கேயுமே வந்து இஷ்யூ பண்ணுறது கிடையாது. ஸோ உங்களுக்கு 300 ரூபாய் தரிசனம் டிக்கெட் வேணும் அப்படின்னா இப்போ வந்து மே அண்ட் ஜூன் 2 மாதத்துக்குமே வந்து புக் ஆகிடுச்சு ஃபுல்லாக, ஜூலை மாதத்துக்கு இன்னும் வந்து ரிலீஸ் பண்ணலை. ஸோ ஜூலை மாதத்துக்கு எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்களோ அதுக்கான அப்டேட் வந்தவுடனே நான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த தரிசனம் டிக்கெட்டு ரிலீஸ் பண்ணுறாங்களோ அப்போ நான் வந்து போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். டிக்கெட் உங்களுக்கு புக் பண்ணிக்கவும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.